வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதி ஜெகதீஷ். இன்று செப்டம்பர் 11 மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளில் எழுதப்பட்ட கவிதை. தலைப்பு: சூரியனை சுட்ட நெருப்பு. பாரதி: புண்பட்ட மனதில் புகுந்து கொண்டு பண்படுத்தியவன் நீ. காலத்தின் வழியே சென்றாலும் தமிழுக்கு கரை கட்டி கொடுத்தவன் நீ. உன்னாலே உழுத்து கிடந்த எங்கள் கைகள் ஓங்கத் தொடங்கின. கருவை மட்டுமே சுமந்த பெண்கள் கவிதைகள் சுமந்தது உன்னால்தான். பூசைகள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டிருந்த போது நீ மட்டும்தானே பாட்டுகள் மூலம் எங்கள் பாரத தாயை பார்க்க வைத்தாய். நகங்களே நம்பிக்கையாயிருந்த போது நீதானே உந்தன் கரங்களை தந்து காப்பாற்றினாய். அரிசி களைந்த கைகளும் அஸ்திரம் ஏந்தியது உன்னால்தான். நீ சூரியனை சுட்ட நெருப்பு, புயலை எரித்த புது தென்றல், மலையை உடைத்தெறிந்த தமிழ் ஒளி. உந்தன் எழுத்து ஏவுகணைகளை ஏந்திய போதுதான் அந்த பருத்த பீரங்கிகளுக்கும் பயம் வந்தது. நீ உந்தன் எழுத்து ஏவுகணைகளை ஏந்திய போதுதான் அந்த பருத்த பீரங்கிகளுக்கும் பயம் வந்தது. நீ தூசு தட்டி போட்ட துப்பாக்கி எழுத்துக்களால் அந்த கோட்டான்களுக்கு பகலிலும் உறக்கம் பாழ்பட்டு போனது. என் தமிழ்தாயும் மார்தட்டி கொள்கிறாள் உன்னாலே எங்களுக்கு தமிழ்ப்பாலை ஊட்டியதற்காக. பாரதி, உன் கவிக்கோளால் எங்கள் எண்ணத்தில் ஏறுழுது, எழுத்துக்களால் ஏற்றம் இறைத்து, கவிதைகளால் விதை தூவி, கண்களால் களைபறித்தாய். விடுதலை கனி விளைச்சலுக்கு வந்தபோது அறுவடைக்கு முன்னரே என் ஆயுளை முடித்து கொண்டாய். விடுதலை கனி விளைச்சலுக்கு வந்தபோது அறுவடைக்கு முன்னரே என் ஆயுளை முடித்து கொண்டாய். விடுதலை முரசு கொட்ட கரங்களை தந்துவிட்டு கடைசியில் காதுகளை மட்டும் ஏன் பொத்திக் கொண்டாய். வீர ராகம் படித்த உன் இதழ்கள் மௌன ராகத்தை எப்படி மனதார ஏற்றுக்கொண்டன. நீ சூரியனை சுட்ட நெருப்பு, அதனால்தான் வரிகளால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உந்தன் வரிகளை நாங்கள் வாசிக்க மறந்தாலும் எங்கள் வயிறுகள் யாசிக்க மறப்பதில்லை. உந்தன் வரிகளை நாங்கள் வாசிக்க மறந்தாலும் எங்கள் வயிறுகள் யாசிக்க மறுப்பதில்லை. உந்தன் கனல் வரிகளை கொஞ்சம் கடன் கொடுப்பாயா? எங்கள் உரிமை கூழ்காய்ச்ச உழை வைக்க வேண்டும். இந்த கவிதை பிடித்திருந்தா என்னோடு இணைந்திடுங்க. எங்கள் கவிதை எப்பொழுதும் உங்களை மகிழ்வித்து கொண்டே இருக்கும். நன்றி.